نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا والله الله من الذي أرخلي أنبكري سهور غلي الله لي ماركتي அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பொறுப்புகளை பற்றி முறையாக நிறைவேற்றுவது எப்படி என்பதை பற்றியும், அந்த பொறுப்புகள் மோசடி செய்கின்ற போது ஏற்படக்கூடிய தண்டனைகள் குற்றங்கள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹும் அல்லாஹுவின் ரசூலும் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் பொறுப்புகளில் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அல்லாஹுடைய வெகுமதியையும் அவனுடைய தண்டனையும் என்ன என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லே சொல்லும்போது சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நீங்கள் எல்லோருமே மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்பை இந்த உலகத்தில் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு பொறுப்புக்குரியவராக இருக்கிறார், அவர் சமூகத்தை வழிநடாத்துகின்றவராக இருக்கிறார், அவருடைய அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவார். வீட்டிலே கணவன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார், அவர் அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். மனைவி கணவனுடைய விவகாரத்திலையும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரியாக இருக்கிறாள், எனவே மறுமையில் மனைவியும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாள். எஜமானன் அவருடைய அடிமையுடைய விவகாரத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் அது குறித்து நாளை மறுமையில் அவரிடத்திலும் விசாரிக்கப்படும். அதுபோல அந்த அடிமை அந்த எஜமானனுக்கு எப்படி நடந்து கொண்டான், அந்த எஜமானனுடைய பொருளாதாரங்களை அவருடைய அவனுக்கென்று பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட விடயத்தில் அவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் பொதுவாக நாம் பார்க்கின்ற போது ஒரு அரச நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஆட்சிக்காக வருகின்றவர்கள் பொறுப்புக்காக வருகிறவர்கள் மக்களுடைய விவகாரங்களுக்கு அவர்கள் பொறுப்பு சாற்றப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களை நம்பி அன்றாட பணிகளை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டிதான் மக்கள் அவர்களுக்காக வேண்டி மாதா மாதம் தங்களுடைய உழைப்புகளில் வியாபாரங்களில் எல்லாவற்றிலும் அரசாங்கத்துக்கு ஒரு பணத்தை ஒரு தொகையை ஒதுக்கி கொண்டும் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அரச நிறுவனங்களிலே ஒரு பொறுப்பில் நிற்கக்கூடியவருடைய கடமை என்னன்னு சொன்னால், அங்கு வந்து மக்கள் என்ன தேவைக்காக வந்து நிற்கிறார்களோ, மக்களுடைய என்ன தேவைகள் இருக்கின்றனவோ, அந்த தேவைகளின் நிறைவாக பூர்ணமாக அவர்களுக்கு செய்து கொடுப்பது அவர்கள் மீது உள்ள கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.
அதுக்காக வேண்டிதான் மக்கள் வரி செலுத்துகிறார்கள். மக்கள் வரி செலுத்துகின்ற போது அவர்கள் சம்பாதிக்கக்கூடியவற்றிலும் அவர்கள் வாழுகின்ற எல்லாவற்றிலுமே வரி செலுத்துகிறார்கள். சாதாரணமாக வீட்டிலே வாழுகின்ற போது வீட்டுக்கும் வரி இருக்கிறது, வருடத்துக்கு ஒருக்க வரி கட்ட வேண்டும். ஒரு கடையை செய்வதாக இருந்தால் கடைக்கு வருடத்துக்கு ஒருக்க வரி கட்ட வேண்டும். கடையில் விற்கக்கூடிய பொருட்களுக்கும் வரி கட்ட வேண்டும். அவன் சம்பாதித்த பொருளாதாரத்தில் அவன் குறிப்பிட்ட பெர்சன்டேஜை தாண்டினால் அதற்கும் அவன் வரி கட்ட வேண்டும். அவன் எல்லாவற்றுக்குமே வரி கட்டி கொண்டு தான் இருக்கான் உலகத்திலே. ஒரு மகனிடமிருந்து ஒரு அரச நிறுவனம் வரி எடுக்காத எந்த துறையும் இல்லை என்கிற அளவுக்கு அவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையுமே வரி எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எல்லா விவகாரங்களையும் வரிக்கு இந்த ஒரு பொதுமகன் ஆளாகி கொண்டு தான் இருக்கிறான். அப்போ ஒரு நாட்டினுடைய அரச நிறுவனம் வந்து ஒவ்வொரு பாமரனுடைய பொதுமகனுடைய வரியில் தான் அந்த நாடு இயங்கி கொண்டு இருக்கிறது. எனவே நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்குரியவர்கள் வருகிற போது நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இருக்கின்றனவோ அவர்களுடைய விவகாரங்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுப்பது அவர்களுடைய கட்டாய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில நேரம் அந்த பொறுப்பு மக்களை போய் சென்று அடைவதில்லை. மக்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். இன்றைக்கு செய்து கொடுக்க வேண்டிய வேலைகளை இன்னொரு வாரத்துக்கு, ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய இன்னொரு மாதத்துக்கு, ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய இந்த மூன்று மாதத்துக்கு என்று அலைக்கழித்து விட்டு கடைசியில் ஏதோ ஒரு லஞ்சத்தை கொடுத்தால்தான், அல்லது அவர்களாகவே ஏதாவது எதிர்பார்ப்பது போல் சைக்கிளை காட்டி அதை கொடுத்தால்தான் அந்த வேலையே நடக்கிறது. அவருக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்ட வேலையில் அவர் ஒழுங்காக செய்யாமல் மக்களுடைய வரிவனத்தில் வாழ்ந்து கொண்டு கூட மக்களிடத்தில் லஞ்சம் கேட்டு அவர் வாழுகின்ற போது அவருடைய பணியில் அவர் தவறு இழைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் இவருடைய பொறுப்பிலே மோசடி இழைத்திருக்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதே போல ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தை நியமிக்கின்ற போது மக்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக, பொருளாதாரத்துக்காக, வாழ்வுக்காக வேண்டிதான் ஒரு அரசாங்கத்தை மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மக்களுடைய ஆணையை கவனத்திலே கொண்டு மக்களுக்கு பணியாற்றுகின்ற இடத்திலே தான் அவர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் உலகத்தை பொறுத்தவரையில் ஆட்சிக்கு வருகின்ற போது ஒரு வாக்குறுதியும், வந்ததற்கு பின்னால் வேறொரு வாழ்க்கை முறையும் இன்றைக்கு பொதுவாக உலக மட்டங்கள் எல்லாவற்றிலும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இல்லை, பாதிக்கப்படுகின்றவர்கள் யார்? மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். மக்களுடைய பொருளாதாரங்களை ஆட்சியிலே வருகின்றவர்கள் அபகரிக்கிறார்கள். அவர்களுடைய தலைமுறைக்காக சொத்துக்களை சேர்க்கிறார்கள். அவர்களுடைய அடுத்தடுத்து வாழ்வுக்காக அவர்களுடைய பொருளாதாரங்களை அவர்கள் விருத்தி செய்து கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு உலக அளவிலே பெரும் சொத்துக்களை அவர்கள் சேகரித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கோ அல்லது அரசாங்கத்தை கொண்டு வந்து வைத்த மக்களுக்கோ எந்த ஒரு லாபமும் கிடைக்கவில்லை. ஏழை ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், ஆட்சிக்கு வருகிறவன் சுகபோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பொறுப்பு அவர்கள் தட்டி கழித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பொறுப்பிலே மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பிலே அவர்கள் அநியாயம் இழைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருங்கான முறையில் அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றவில்லை. நாங்கள் பாடசாலையை எடுத்து பார்த்தால், பாடசாலையில் ஒரு பிள்ளையை சேர்ப்பதற்காக வேண்டி நம்ம எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறோம். எப்படியாவது என்னுடைய பிள்ளை அந்த பாடசாலையில் சேர்த்து விட வேண்டும், நல்ல படிப்பு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி பாடசாலையில் சில நேரம் டொனேஷன் கேட்பார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாடசாலையில் என்னென்ன வேலைகளை செய்து தாருங்கள் என்று கேட்பார்கள். எல்லாவற்றுக்கும் அந்த தகப்பன் ஒத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை பாடசாலையில் கொண்டு போய் சேர்க்கிறார். சேர்க்கிற போது அவர் அதிலே பல ஆயிரக்கணக்கான ரூபாக்களை அவர் செலவழிக்கிறார். பாடசாலைக்கு இப்படி ஒரு வகையில் அந்த பணம் போய் சேருகிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெற்றோரிடமிருந்து ஒரு பணம் அறவிடப்பட்டு தான் அங்கு போய் சேருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பாடசாலையினுடைய பொறுப்பு என்ன? அந்த பாடசாலையை நம்பி சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துகிற பொறுப்பு தான் அந்த பாடசாலையுடைய அதிபர்கள் உட்பட அந்த ஆசிரியர் குழாம் மீது உள்ள ஒரு அமானிதமான ஒரு பொறுப்பு அது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நம்பி கொண்டு போய் ஒப்படைத்த நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளுடைய பலம் பலகீனம் இரண்டையுமே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய படிப்பில் அவர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் முழுமையாக பணியாற்ற வேண்டும். அது ஒரு ஆசிரியருடைய கடமை. அவர் அதை புறக்கணிக்க முடியாது. படிக்கிற பிள்ளைகளை மட்டும் முன்னால் வைத்து கொண்டு படிக்காத பிள்ளைகளை பின்னால் வைத்து நீ வேண்டுமென்றா படி, இல்லைன்னா நீ போ, நீ எப்படியோ போ அப்படின்னு வகையில் ஒரு பிள்ளை அவர் கவனத்தில் எடுப்பாராக இருந்தால் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே அவர் அமானித மோசடி செய்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கிறார்.
அது ஒரு பிள்ளைக்கு மட்டும் அவர் துரோகம் இழைக்கவில்லை, அவர் சமூகத்துக்கே துரோகம் இழைக்கிறார். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் தான் நாளை சமுதாயத்திலே வளர்ந்து வரக்கூடியவர்களாக மாறுவார்கள், சமூகத்தில் ஒரு பொறுப்புதாரிகளாக மாறுவார்கள், சமூகத்தை வழிநடாத்துகின்றவர்களாக மாறுவார்கள். எப்போது பாடசாலை பண்படுத்தப்பட்ட நிலையில் பிள்ளைகளை போஷிக்கின்றதோ அவர்கள் சமூகத்துக்கு வருகிற போது சமூகத்தை வழிநடத்துகிற நல்ல பிரஜைகளாக மாறுவார்கள். எப்போது பாடசாலைகளில் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் கவனம் எடுக்காமல் போகிறார்களோ அவர்கள் வளர்ந்து வருகிற போது சமுதாயத்துக்கு அவர்களே தொல்லைகளாக மாறுவார்கள். சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அதுதான் அமைய போகிறது. இன்றைக்கு பாடசாலைகளின் நிலைமைகளை பார்க்குற போதும் அந்த பொறுப்புக்குரியவர்கள், அதற்குரிய தகுதிக்குரியவர்கள் அந்த பணியை முறையாக செய்யவில்லை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக நாம் பார்க்கிற போது முஸ்லீம் பாடசாலைகளின் வீழ்ச்சியை பற்றி நாம் அதிகமாக பேசுவோம். பல காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, வளங்கள் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை, பெற்றோர்களுடைய பங்களிப்பு போதாமை, எஸ்டிஎஸ் என்று சொல்கின்ற அந்த அபிவிருத்தி சங்கத்தினுடைய பங்களிப்பு போதாமை, அல்லது ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ் என்று சொல்கின்ற அந்த பகுதியினர்களுடைய பங்களிப்பு போதாமை, அடுத்ததாகத்தான் பிள்ளைகளுடைய பங்களிப்பு காணாமை என்று சொல்லி பாடசாலையுடைய வீழ்ச்சியை பற்றி பேசினால் எத்தனையோ லிஸ்ட் வந்து சேரும். இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அது உண்மைதான். ஆனால் ஆசிரியர் அவர் படித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாரா? அந்த பொறுப்பை அவர் ஏற்றாரா? பிள்ளைக்கு படித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சேவை அவர் செய்தாரா? இன்றைக்கு பொதுவாக ஆசிரியர் என்பது ஒரு தொழிலாக மாறியிருக்கிறது. எனவே ஒரு சாதாரணமான ஆஃபீஸுக்கு வேலை போய் காலையில் போய் சைன் பண்ணிவிட்டு மாலையில் வீடு திரும்புகிற மாதிரி ஒரு தொழிலாக இந்த ஆசிரியர் தொழில் மாறியிருக்கிறது. அது தொழில் அல்ல, உண்மையில் அது சேவை தான். அவர்கள் செய்வது சமூகத்துக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவை, அது சவாலுக்குரிய ஒரு சேவை. ஆனால் அந்த சேவை இன்றி பணத்துக்கு அடிமையாகி கொண்டு போயிருக்கிறது. அதுக்குரியவர்கள் அந்த பொறுப்பை செய்வதாக தெரியவில்லை. எனவே தான் முஸ்லீம் பாடசாலைகளில் வருடத்தில் கடைசி ரிசல்ட் எடுத்து பார்த்தா நமக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு வகுப்பில் ரிசல்ட்டை பார்த்தாலும் தெரியும். ஓ லெவல் ரிசல்ட் மட்டுமில்லை, அந்த முதலாம் ஆண்டிலிருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுடைய நிலைமை வரை பார்த்தால் நமக்கு புரியும். காரணம், அந்த பொறுப்புக்குரியவர்கள் அந்த பொறுப்பை செய்யவில்லை. பிள்ளைகளுடைய விவகாரத்தில் அவர்கள் கவனம் எடுக்கவில்லை. அதனால் 30 பேர் ஒரு வகுப்பில் இருந்தால் ஏதோ கிட்டத்தட்ட 10 பேர் தேர்வார்களை தவிர 20 பேருடைய எதிர்காலம் அங்கே மண்ணாகி கொண்டு போகிறது. ஒரு வகுப்பில் 20 பேர் என்றால் 10 வரைக்கும் உள்ள வகுப்பில் உள்ள நிலைமையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதனால தான் நமக்கு வருட இறுதியில் ரிசல்ட் அந்த அளவுக்கு மோசமாக நமக்கு கிடைக்கிறது. காரணம், ஆசிரியர் தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறது, சேவையாக பார்க்கப்படவில்லை. அன்பா அந்த சகோதரர்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்குள்ள அந்த நிலவரத்தை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாடசாலை வீழ்ச்சி என்பது ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி என்பதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பாடசாலை வீழ்ச்சி அடைந்தால் சமுதாயம் வீழ்ச்சி அடையும், அந்த சமுதாயத்தின் ஒழுக்க பண்பாடு வீழ்ச்சி அடையும், அந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக நடத்தையிலே மோசமானவர்களாக மாறுவார்கள். அப்படி அந்த மோசமாக வளர்கிற போதுதான் அவர்களுடைய குடும்பம் அங்கு தாக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு சுமையாக அது மாறும். குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாகும். கல்வி அறிவு இல்லாதவன், பண்பாடு இல்லாதவன் குடும்பத்தில் உருவாகிற போது ஒரு 10 குடும்பத்துக்குள்ளே இப்படி 10 பிள்ளைகள் இருந்தார்கள் சொன்னால் அந்த குடும்பம் சார்ந்த அந்த சமூகம் ஆட்டோமேட்டிக்காகவே நாசமாகிடும். இன்றைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சகோதரர்களே. அது நம்ம முதல்ல விட்ட தவறு எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை பற்றி பெரும்பாலானவர்கள் கவனத்தில் எடுக்காமல் இருக்கிறார். ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்தால் குடும்பம் கண்டிப்பாக வீழ்ச்சி அடையும் என்பதை பெற்றோர்களும் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. இந்த இரண்டு பக்கமும் புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கிறது. எனவேதான் பாடசாலை மற்றும் மதரசா இந்த ரெண்டு பேரும் பொறுப்புக்குரியவர்கள். இந்த பொறுப்பில் பெற்றோர்கள் முழு கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக அவர்களுடைய குடும்பம் மட்டுமல்ல இந்த சமூகமுமே நல்ல ஒரு எழுச்சிக்கு மாறும். இது நடக்குதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பொறுப்பு சரிவர பேணப்படுகிறதான்னு நீங்கள் கவனத்தில் கொண்டு பாருங்கள். இல்லைதானே? முஸ்லீம்கள் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை அண்மித்து சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் தனி பாடசாலைகளாக இயங்கக்கூடிய அங்குள்ள நிலவரங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்து பாருங்கள். அது அதற்கென்று பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை ஒன்று தட்டி கழிக்கிறார்கள் அல்லது பாராமுகமாக இருக்கிறார். நமக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை, முஸ்லீம் பாடசாலையிலே நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.
ரெண்டு காரணம். ஒன்று, நமது மார்க்கத்தோடு அடிப்படையாக போவோம். ரெண்டு, நம்மளோட கலாச்சாரத்துக்கு எந்த குந்தகமும் இல்லாத அமைப்பில் போவோம். அது கலவன் பாடசாலையாக இருந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் நாம் சந்திக்க வேண்டி வரும் என்ற, அதற்காக முஸ்லீம் தனியார் பாடசாலைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். தனியாக முஸ்லீம் பாடசாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டும் வருகிறது. ஒரு பக்கம் முஸ்லீம் தனியாக முஸ்லீம்களுக்கென்றே இருக்கக்கூடிய பாடசாலையில் பெரிய ஒரு வீழ்ச்சி. சில நிகழ்ச்சிகள் போனது, ஆசிரியர் தினம் நிகழ்ச்சி போகிற நேரம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் சென்ற முறை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். வாட்ஸ்அப்பில் எல்லாம் பகிரங்கமாக பரவின காட்சி, ஆசிரியர் அவர் சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு ஒரு நடிகன் போன்று வேடம் போட்டுக்கொண்டு மாணவர்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். இது எங்கு நடந்தது? முஸ்லீம் பாடசாலையிலே நடக்கிறது. ஒரு ஆசிரியர் சினிமா பாடல்களை, அப்போது ரிலீஸ் ஆன சினிமா படத்தினுடைய பாடல்களை போட்டுக்கொண்டு அவர் ஒரு நாடகம் அந்த ஒரு கதாநாயகனுடைய வேடத்தை ஏற்படுத்தி கொண்டு பிள்ளைகளோடு சேர்ந்து ஆடுகிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, இஜாப் அணிந்த முஸ்லீம் ஆசிரியர்களும் கூட டான்ஸ் ஆடுகிறார்கள். இஜாப் அணிந்த முஸ்லீம் ஆசிரியர்கள் கூட டான்ஸ் ஆடுகிறார்கள். அப்போ பிள்ளைகள் டான்ஸ் ஆடுகிறார்களா இல்லையான்னு இதில் கேட்கவும் வேண்டுமா சோதர்களே? முஸ்லீம் பாடசாலையுடைய வீழ்ச்சியா இது அல்லது எழுச்சியா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாரை நம்பி நாங்கள் எங்கு கொண்டு போய் சேர்க்கிறோமோ அங்கு அதற்குரிய பெருவேறு தரக்கூடியவர்களாக அந்த பொறுப்புக்குரியவர்கள் இல்லை. அவர்களுக்கு ரெண்டு வகையான அறிவு இல்லை. ஒன்று, நாங்கள் ஒரு பொறுப்பை அமானிதமாக சுமந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, நாம் நமது மார்க்கத்தின் அடிப்படை விளிமியத்துக்கு மாற்றமாக நடக்கிறோம் என்ற தெளிவு இல்லை. இவர் ஒருவர் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர் ஒரு அமானிதத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்ற சிந்தனை போக்கு கண்டிப்பாக முஸ்லீம்களிடத்தில், அந்த பொறுப்புக்குரிய இடத்துல வர வேண்டும். அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, மூன்று பேர் உங்களை பிடித்து சொல்லி இந்த மூன்று பேரை கொண்டு போய் அங்கே கொண்டு கவனமாக கொண்டு போய் அந்த இடத்துல ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி தந்தாலும், ஒரு ஃபைலை உங்களிடத்தில் ஒருவர் தந்து இந்த ஃபைலை கண்டிப்பாக கொண்டு போய் கவனமாக கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் அது ஒரு அமானிதம் தான். இது அமானிதம், பெரிய பதவிக்கு வர்றது மட்டுமல்ல அமானிதம், ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர் மட்டுமல்ல அமானிதத்தை எதிர்பார்ப்பது. உங்களை நம்பி சொல்லுகின்ற வார்த்தையிலும் கூட அமானிதம் இருக்கிறது, அதுவும் ஒரு அமானிதத்தின் பொறுப்பு தான். நான் உங்களை நம்பி ஒரு வார்த்தை சொல்கிறது, யார்கிட்ட சொல்லாதுங்க, நான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அவர் அதை அமானிதமாக கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். அதுதான் அவர் அமானிதத்தை பாதுகாத்ததுக்கான அடையாளம். அவர் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவர் நம்பி சொல்லப்பட்டது. நான் உங்களை நம்பி தருகிறேன், இந்த 10,000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள், கேட்கும் போது தாருங்கள், அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பொறுப்போடு உங்களுக்கு தருகிறார். அதை நீங்கள் அதே பாதி மோசடி இல்லாமல் அதை ஒப்படைக்க வேண்டும். வார்த்தை ரீதியாக கூட அந்த பொறுப்புக்கு தகுதி இருக்கிற சோதர்களே. ஆனால் இன்றைக்கு நிலைமையை நீங்கள் பாருங்கள். இந்த வீழ்ச்சி கொண்டு போய் எங்கே நம்மளை கொண்டு போய் சாத்தி நிற்கிறது என்று யோசிச்சு பாருங்கள். எங்கே கொண்டு போய் நம்மை தள்ளி வைத்திருக்கிறது என்று யோசிச்சு பாருங்கள். அப்ப இந்த பாடசாலை மட்டத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்குரியவர்கள், மாணவர்கள், 30 மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு கொண்டு போய் சேர்த்திருக்க சாதாரணமான விஷயமா இது? 30 பிள்ளைகளை கொடுத்து எதிர்காலத்தில் 30 மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் ஆசிரியரை நம்பி கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் எதிர்காலத்தில் இவர்களுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் தான் பொறுப்புதாரி. பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். பேரண்ட்ஸ் மாற ஏமாற்றலாம், உங்களோட புள்ள சரியா படிக்கிறது இல்லை, உங்களோட புள்ள ஹோம்ஒர்க் செய்கிறது இல்லை, உங்களோட புள்ள அப்படி நடக்கிறான் இப்படி நடக்கிறான், பேரண்ட்ஸ் மாரோட சில வார்த்தைகளை போட்டு விளையாடி ஏதோ ஒன்று செய்யலாம், ஆனால் பொறுப்பென்று ஒன்று இருக்கிறது, அந்த பொறுப்பில் பிள்ளைகளுக்குரிய பொறுப்பை நீங்கள் செய்தீர்களா? அதை தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் சோர்களே. அந்த பொறுப்பில் நடந்த வீழ்ச்சி சாதாரணமான வீழ்ச்சி அல்ல. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், நிறைய பாருங்கள், முஸ்லீம் ஸ்கூல் அல்லாதவங்களை நல்ல ரிசல்ட் வருகிறது, நல்ல முன்னேற்றம் வருகிறது, அங்கே எல்லா வளங்களும் வந்து சேருது. ஏன்? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த பொறுப்பை தன் தலையின் மீது, தோளின் மீது சுமந்தவர்களாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அதனுடைய விபரீதம், பாரம் என்னான்னு புரிகிறது. அங்கு அதிபராக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த பொறுப்பை தன் தோளின் மீது சுமந்தவர்களாக அதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு நிறைவேற்றுகிறார்கள். அதனால் அந்த பாடசாலை முன்னேறுகிறது. அப்படி முன்னேறி ரிசால்ட்டுகள் வரும்போது நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை யோசிக்கிறோம், நம்மளோட பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்காதா, நம்மளோட பிள்ளையை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியாதா அப்படின்னு நமக்கும் கவலை வருகிறது. ஆனால் இங்கு நமக்கு நிறைய முஸ்லீம் பாடசாலைன்னு தான் தரப்பட்டிருக்கிறது, வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகிறது. இதில் ஒரு பக்கத்தை தான் நான் பேசி, இன்னொரு பக்கமும் இருக்கிற சோர்களை, ஆசிரியருக்கின்ற ஒரு கடமை அவர்கள் தொழிலாக எப்போது ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு அந்த பாடசாலை வீழ்ச்சி அடையும்.
எப்போது அவர்கள் சேவையாக நினைத்து தனக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம், இதை நான் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்கள் மாறுகிறார்களோ, அப்போது அவர்களுடைய தொழிலே அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுக்கு பயந்தவர்களாகத்தான் நடப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விவகாரத்திலும் கவனம் செலுத்துவது ஒரு ஆசிரியருடைய கடமை. பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் முன்னால் வர வச்சு, மற்ற பிள்ளைகளை பின்னால் வர வச்சு, அவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, பத்து பேருக்குரிய நல்ல பாடத்தை நான் பிரின்சிபல்ட்டு காட்டி கொண்டாண்டா போதும் என்ற மனப்பாங்குடைய டீச்சர்ஸ் மாரும் இருக்கத்தான் செய்கிறார். அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது, பொறுப்புகளால் அநியாயமாக்கப்படுகிறது. சில பேர் இருக்கிறார்கள், வகுப்பில் ஒழுங்காக படித்து கொடுக்க மாட்டார்கள், ஆனால் டியூஷன் கிளாஸுக்கு வாங்கன்னு பிள்ளைகளை ஊக்குவிப்பார்கள். டியூஷன் கிளாஸுக்கு வாங்க, இப்போ டியூஷன் கிளாஸுக்கு போகிற சும்மா தான் டியூஷன் கிளாஸ் நடத்துவாங்களா? டியூஷன் கிளாஸ்லாம் சும்மா தான் நடத்துகிறாங்களா? வீணாக ஒரு எந்த ஒரு சதமும் அறவிடாமல் தான் நடத்துகிறார்களா என்றால் இல்லை. அதுக்கும் ஒரு 100 ரூபாவுக்கு மேலே ஒரு பாடத்துக்கு அவர்கள் அறவிடுகிறார்கள். 100 ரூபாவுக்கு மேலே ஒரு பாடம் 200 ரூபா 250 ரூபாவுக்கு போகிறது. பாடசாலையில் படித்து கொடுக்கக்கூடிய சில ஆசிரியர்கள், என்னடா ஈவினிங் கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லுகிற வாய்விட்டு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எதை படித்து கொடுக்க, வேறு ஒரு சிலபஸ் அவங்க படித்து கொடுக்க போகிறாங்களா? புதிய ஒரு சிலபஸ் அதுக்காக டியூஷனுக்காக வேண்டி வந்ததா? எந்த டியூஷன் எந்த பாடசாலைக்கு அந்த சிலபஸ் வந்துச்சோ அதே சிலபஸை பாடசாலையில் ஒழுங்காக படித்து கொடுக்காம பாடசாலைக்கு பின்னால் டியூஷன் கிளாஸில் நான் படித்துறேன் அங்கு வந்து சேரண்டால் இதை விட மோசடி வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பிள்ளை தனக்கு பாடம் விளங்கலன்னு போய் ஒருத்தர் டியூஷன் போகிறது வேறு, ஆனால் அந்த டியூஷனையே தொழிலாக கொண்டு ஆசிரியர் தொழிலில் அவங்க செய்கிற விடுற பிழை என்பது மிகப்பெரிய ஒரு துரோகம். அந்த பணி அவர்கள் சரியாக செய்கிறார்கள் இல்லை. எனவே சகோதரர்கள், நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய பொறுப்புக்குரியவர்கள் அந்த பணியை செய்யவில்லை என்ற அர்த்தத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும். இரண்டாவது பக்கம்தான் பெற்றோர்களுடைய பங்களிப்பு அந்த பொறுப்புக்கு உரியவர்களுக்கு போவதில்லை. பாடசாலை அபிவிருத்தி கூட்டம் என்றால் பெற்றோர்கள் போவதில்லை, பாடசாலை தேவைகள் என்றால் அதை செய்து கொடுப்பதில்லை, பிள்ளைகளுடைய விவகாரத்தில் வந்து கவனம் எடுங்கள் என்று சொன்னால் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. இந்த ஒரு பக்கமும் வீழ்ச்சி காரணமாக இருக்கிறது. அடுத்த ஒரு சாரார் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கணவன் தன்னுடைய மனைவியுடைய விவகாரத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். மனைவி மக்களை பிள்ளைகளை கணவன் எப்படி வழிநடாத்தினான், அவர்களுடைய பொறுப்புகளை கணவன் எப்படி கையில் சுமந்து கொண்டான், இது கண்டிப்பாக குடும்ப தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ரப்பிடத்தில் மறுமையில் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். நாங்கள் வீடுகளில் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால், காலையில் போய் சம்பாதித்து கொண்டு வந்து நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து எதையாவது ஒரு ஹலால் தொழிலையாவது செய்து சம்பாதித்து என் மனைவிக்கு சாப்பாடு கொடுத்தோம், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தோம், தேவையான வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்தோம், நான் குடும்பத்தை வளர்த்துட்டேன் அப்படி என்ற நினைப்பாட்டில் தான் நிறைய பேரண்ட்ஸ்மார் பெற்றோர்கள் தங்களுடைய காலத்தை கழித்து கொண்டே போகிறார்கள். நிறைய நம்மை பற்றி விசாரித்து பாருங்களேன், நாம் எப்படி உழைக்கிறோம், நல்ல முறையில் உழைக்கிறோம், மாஷா அல்லாஹ், ஹராத்தெல்லாம் தவிர்த்து கொள்கிறோம், முடிந்தவரை ஹலாலேயே தான் போய் சேர்கிறோம். ஆனால் நம்முடைய கவனம் எப்படி குடும்பத்தில் செலுத்தப்பட்டது? குடும்பத்தில் பிள்ளைகள் நன்றாக சாப்பிடுகிறார்கள், தேவையான சாமான பொருட்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு, பிள்ளையை பாடசாலைக்கு போட்டிருக்கிறோம், மதரசாவுக்கு போட்டிருக்கிறோம், மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துக்கிறோம், சுகம் இல்லாமல் போனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மருந்து எடுத்து கொடுக்குறோம், இதுக்கு அப்பால் நமக்கு என்ன தேவை? இதோட பொறுப்பு முடிகிறதா சகோதரர்களே? ஒரு தகப்பனுடைய பொறுப்பு இதோட முடியுமா? அவர் அப்படி முடியும் என்று சொல்லி தப்பிவிட முடியுமா? முடியாது. அவருடைய பொறுப்பின் ஒரு பகுதி அவர் நிறைவேற்றியிருக்கிறார், அவருடைய பகுதியில் ஒன்றை நிறைவேற்றிருக்கிறார், அது அவர் எடுத்த அமானிதத்தில் ஒரு பகுதி. மனைவி பிள்ளைகளுக்கு அவர் முறையாக சாப்பாடு கொடுப்பது, உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, ஆரோக்கியத்தை வழங்குவது அவருடைய கண்டிப்பான பொறுப்பு. இரண்டாவது பொறுப்பிற்கு அந்த பிள்ளைக்குரிய அகீதாவின் அடிப்படையில், இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய மனைவியையும் குடும்பத்தை அவர் வழிநடாத்துகிற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் அதை விட்டு தவிர்ந்து கொள்ள முடியாது. நிறைய இடங்களில் பாருங்கள், மனைவி இஸ்லாத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்தாலும் கணவன் கவனத்தில் எடுப்பதில்லை, அவருடைய கடமையில் ஏதாவது ஒரு தவறு விளைத்தால் மனைவியோடு அவர் கோபப்படுவார், சண்டை பிடிப்பார். ஆனால் இஸ்லாமிய அகீதா ரீதியிலே மனைவியிட தப்பு இருக்கும், மனைவி தொழாதவளாக இருப்பாள், மனைவி குர்ஆன் ஓதாதவளாக இருப்பாள், பிள்ளைகளை அந்த அடிப்படையில் வளர்க்காதவளாக இருப்பாள், அதை பற்றி எந்த பெற்றோரும் அலட்டிக் கொள்வதில்லை. எங்களை வீடுகளில் நாம் பார்க்கிறோம், மனைவி தொழ மாட்டான், கணவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அன்றைக்கு நேரத்துக்கு சாப்பாடு வைக்காட்டி கணவனுக்கு பிரச்சனை.
நான் காலையிலேருந்து போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுவாரு, எனக்கு நேரத்துக்கு நான் வந்த சாப்பாடு வச்சு தரையிலவா, எனக்கு டீ ஊற்றி தரையிலவா, உன்னை வேறு வேறு எல்லாம் பார்க்கலாய். உண்மைதான், அது ஒரு பொறுப்பு, அவர் செய்ய வேணும் மனைவி. ஆனால் வந்த எந்த கணவனா என் மனைவி தொழுதாளா, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினாயா, பிள்ளைகள் வந்த மாதிரி பிற குர்ஆன் ஓதிச்சா, எத்தனை பேர் சுமார் கேட்கிறார்கள். ஒரு தகப்பனுடைய பொறுப்பிலிருந்து எத்தனை பேர் கேட்கிறார்கள் சோதர்களே, அவர்கள் அந்த பணியை செய்யவில்லை. ஒரு தாய் கணவன் போய்விட்டால் அவருக்குரிய பொறுப்பு என்ன, பிள்ளைகளை பராமரிப்பு. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய கணவனுடைய விவகாரத்தில் நீ நடந்ததை பற்றி விசாரிக்கப்படுவாய், அவன் பெற்று போட்ட அந்த பிள்ளைகளுடைய விவகாரத்தில் நீ விசாரிக்கப்படுவாய். ரசூலுல்லாஹ் இங்கு மனைவிக்குரிய அந்த முக்கியத்துவத்தில் சொல்கிறார்கள், மனைவி விசாரிக்கப்படுவாள் என்றார்கள். அவள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவாள். நீ பெற்றெடுத்த பிள்ளை நீ எப்படி வளர்த்தாய், உனக்காக வேண்டிதான் கணவன் உழைக்க போனார், சம்பாதித்து கொண்டு வந்தார், அந்த பொறுப்பில் நீ என்ன செய்த, பிள்ளையை எப்படி வளர்த்தாய். செல்லம் கொடுத்து வளர்த்தோம், ஆசையாக கேட்பதெல்லாம் கொடுத்து வளர்த்தோம், வீட்டில் தேவையான டிவி வாங்கி வைத்தோம், செல்ஃபோன்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம், தேவைப்பட்டால் பிள்ளைகளோட ட்ரிப் எல்லாம் அனுப்பி வைத்தோம், ஊர் சுற்றுவதற்குரிய நேரத்தை ஒதுக்கினோம், விளையாட்டுக்கு நேரத்தை ஒதுக்கினோம். ஆனால் பெரும்பாலான பொறுப்புகளில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா, அவர்கள் அந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய அறிவின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. பன்மை காலமாக வாட்ஸ்அப்பில் பேப்பர்லாம் பெரிய ஒரு செய்தி போது, ஒரு முஸ்லீம் பிள்ளை மதம் மாறி போய் மதகுருவாக மாறி இருக்கிறது என்ற செய்தி நிறைய பேருக்கு மனசில் பற்றி ஒரு மனஸ்தாபம். இல்லை ஒரு முஸ்லீம் பொடியன் சின்னவன், அவனை கொண்டு போய் அவனோட வாப்பா ஒரு மதஸ்தலத்தில் கொடுத்து அவனை அந்த மதகுருவாக மாற்றியிருக்கிறார். இந்த செய்தி வேகமாக பரவி கொண்டே இருக்குது. இன்றைக்கு செய்தியில் நேற்றைய செய்தியில் பார்த்தாலும் பத்திரிகையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கள பத்திரிகையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி போகிறது. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் சோஷியல் மீடியாவிலாம் நிறைய சம்பந்தம் ஆதங்கம் வந்து கொண்டே இருக்கிறது. யார் பொறுப்பு சொல்வது சோதர்களே, யார் பொறுப்பு சொல்வது? இன்னொரு பிரச்சனையும் இருந்தது, நிறைய பேர் கல்யாணம், அதாவது பருவ வயது வந்த பிள்ளைகள் நிறைய பேர் மதம் விட்டு மதம் மாறி காதலுக்காக திருமணத்துக்காக போயிருக்கிறார்கள். நிறைய பேர் போனார்கள். இப்போ நான் நேற்று வந்த பத்திரிகையில் செய்திகளை பார்க்கும்போது அவர் எழுதியிருக்கிறார், பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய ஒருவர், அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் எங்கள் நம்மள முஸ்லீம் சகோதரர் சொல்லியிருக்கார், முன்பெல்லாம் பெயர் மாற்றம் சம்பந்தமாக அந்த பத்திரிகையில் ஒருவருடைய பெயர் மாறினால் மாற்றப்பட்டால் அது பத்திரிகையில் போடலாம், அந்த நாட்டினுடைய சட்டம். ஒருவர் மதம் மாறி தன்னுடைய பெயரை நான் இப்படி மாற்றிக்கொள்கிறேன் என்றாலும் சரி, அல்லது தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சொந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் சொன்னாலும் அது சம்பந்தமாக இந்த நாட்டினுடைய சட்டப்படி அது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும், அதே பத்திரிகையில் போட வேண்டும். அப்படி ஒரு காலம் இருந்தபோது பெயர் மாற்றம் என்று வந்தால் அதில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்காக முஸ்லீம்களுடைய பெயரை கொண்டு வந்து தான் பெயர் மாற்றார்கள். தங்களுடைய பழைய பெயர்களை விட்டுவிட்டு புதிய பேர் முஸ்லீம் பெயரை கொண்டு வந்து நாங்கள் பெயர் மாற்றி விட்டோம், இன்றைக்கு எங்களுடைய பேர் முகமது காமில் என்றோ அல்லது ஃபாத்திமான்னு பேர் மாற்றிருக்கிறோன்னு முன்பு போட்டு வந்தார்கள். இப்போ பத்திரிகைக்கு வரக்கூடிய பேர் மாற்றவங்கள் எல்லாரும் ஃபாத்திமான்ற பெயரை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுடைய பெயரை தான் போடுறதுக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். முகம்மது என்ற பெயரை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுடைய மதம் மாறி அந்த பெயரை மாற்றத்தான் இன்றைக்கு பத்திரிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கவலையோடு ஒரு முஸ்லீம் நண்பரை அணுகி சொன்ன செய்தி எழுதியிருக்கிறார். அன்பான சகோதரர்கள், இது யார் விட்ட பிள்ளை, யாருடைய பொறுப்பு, எங்கே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது? நாங்கள் இதில் ஜமாத்துகள் ஒன்றும் செய்யவில்லையா அப்படி என்று தான் நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள். ஜமாத்துகள் செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது, ஆனால் பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? பெற்றோர்களே அந்த பொறுப்பை செய்யவில்லை என்ற கேள்வியை யாரும் கேட்கிறார்கள் இல்லை. இந்த தவறுக்கு யார் காரணம்? யாருடைய பொறுப்பு தட்டி கழிக்கப்பட்டது? பெற்றோருடைய பொறுப்பு தட்டி கழிக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான், கு அம்ஃபுஸக்கும் வஹ்லிக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மூமின்களே என்று அல்லாஹ் அழைத்து சொன்னான். அதுதான் அவர்களுக்குரிய பொறுப்பு சகோதரர்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உணவு உடை உரை என்றெல்லாம் கொடுப்பது பொறுப்பு போல நரகத்திலிருந்து பாதுகாக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் செய்தீர்களா என்று மனைவியிடத்திலையும் தன் கணவனிடத்திலையும் ரப்பு விசாரிப்பான். அந்த பொறுப்பு அவர்களுக்குரியது. இந்த வகையில் நம்முடைய குடும்ப அமைப்பு இருக்கிறதாலும் யோசிச்சு பாருங்கள். சில பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் டியூஷன் போகிறதுக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கெல்லாம் செலவழி, எத்தனையோ கோர்ஸ் கொடுக்குறாரு, வாப்பா நிறைய செலவழிக்கிறார்,
ஒரு பாடத்துக்கு மாசத்துக்கு மட்டும் 2500 ரூபா செலவு. அந்த பிள்ளை அந்த வகுப்புக்கு ஒரு நாள் போகலன்னா வாப்பாக்கு எவ்வளவு கடுமையான கோபம் வருது. எப்படி வருது கோபம், என்ன காரணம்? அவட பாக்கெட் மணி அங்கு வீணாக்கப்படுதுன்றது கோபம். இவ்வளவு செலவழிக்கிறேன் அவன் கிளாஸ் போகாம இருக்கிறானே, அப்போ கோபம் வந்து அவர் பிள்ளையோட கோபப்பட்டு பேசுகிறார், மனைவியை கடுமையாக திட்டுகிறார், நீ என்ன பார்க்குறான்னு போகலையா அப்படியா இப்படியா? உண்மைதானே, அவருடைய பணத்தை அவன் மீன் அடிக்கிறான், ஆனால் அவன் தொழிலையே. உங்களுக்கு மாதம் 2500 ரூபாயோட செலவில் இருந்த கோபம், அவன் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த செயலுக்குரியவனாக மாறுகிறான், தொழுந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போ, அதிலே எந்த வாப்பா உமா கடுமையாக கோபப்பட்டார்கள். எத்தனை பேர் கோபப்பட்டார்கள், எத்தனை பேர் பிள்ளைகளை குறைந்தபட்சம் திட்டிருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் அந்த பொறுப்பை செய்யலை. அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுத்து சொல்லிட்டான், நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்போ ஒருவன் தனக்கென்று ஒரு மனைவியை ஹலாலாக்கி கொண்டானோ அப்போது அவன் மனைவியுடைய விவகாரத்தை அவன் பொறுப்புதாரி. இப்போது இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு என்று குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் அதற்கு பொறுப்புதாரி. அவர்கள் நரகத்திலிருந்து இவர்களை பாதுகாக்கிற பொறுப்பில் உச்சகட்டத்திலே இருக்கிறார்கள். யாராலும் தட்டி கழிக்கலா சோர்களே, யாராலும் தட்டி கழிக்கலா. ஆனால் இந்த பொறுப்புகள் தட்டி கழிக்கப்படுவதனால தான் சமுதாயத்துக்குள்ள வந்த பிரச்சனை. இப்போ அந்த பிள்ளை வந்து மதம் மாறியதற்கு யார் பொறுப்பு? ஒரு பிள்ளை வயதுக்கு வந்த பிறகு காதல் என்றும் வேறு விவகாரம் என்றும் மதம் மாறி போகிறது என்று சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பு? இந்த பொறுப்பில் நீங்கள் கவனமாக யோசிச்சுப்பார். பெற்றோர்கள் மார்க்க ரீதியான அறிவு கொடுத்து வளர்க்கவில்லை, அது அவர்கள் விட்டு முதலாவது பிள்ளை. இந்த பிள்ளை மதம் மாறுறதுக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, அவன் அவ்வளவு சின்னவன். அகீதாவோட பிள்ளையை வளர்த்தாரா? அகீதாவுடைய முக்கியத்துவத்தை சொன்னாரா? நீ ஒரு முஸ்லீமா வாழ்வதனுடைய சிறப்பும் கண்ணியம் மருமையுடைய மகிமை பற்றி சொன்னாரா? நீ முஸ்லீமா வாழாவிட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய மருமையுடைய தண்டனை வேதனையை பற்றி பிள்ளைக்கு அச்சுறுத்தினாரா? யாருமே செய்கிறதில்லை சார், அதுதான் உண்மை. குடும்பத்தில் யாருமே இந்த பணியை செய்கிறதே கிடையாது. நாம் எல்லாம் செய்கிறோம், ஆனால் நரகத்திலிருந்து பாதுகாக்க எதையுமே செய்கிறோம் இல்லை. உலகத்துக்காக நிறைய செய்கிறோம், மறுமைக்காக குறைவாக செய்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எங்களை வைத்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்கள், குர்ஆனில் சூரா லுக்மானில் சொல்லும் போது, யா புனைய என்று அவர் தன்னுடைய மகனை பேசும்போது மிச்சம் அருமையான வார்த்தையிலே பேசினார். கண்ணியமாக மகன் அழைத்து பேசி, யா புனைய என் அருமை மகனே என்று மகனுக்குரிய அந்த மரியாதை கௌரவம் அன்பு எல்லாம் கொடுத்து மகனுக்கு பேசி சொல்கிறார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல் அழீம். மகனை இணைய வைக்காத அது மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு அநியாயம். நீ அது அநியாயத்தை செய்யாத மகனே, மகனே என்று அன்பாக அழைத்து மகனுக்கு செய்ய வேண்டிய உபதேசத்தை வாப்பா செய்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர் சிறுக்க மட்டும் கண்டித்து சொல்லல, பண்பாட்டையும் சேர்த்து மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனத்தில் தொடர் வசனத்திலே ஒரு வாப்பா மகனுக்கு என்ன வசியத்தை செய்ய வேண்டும், என்ன பொறுப்புலேருந்து என்ன வழிகாட்டலை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். வாப்பா அந்த பணியை சரியாக செய்தார் சகோதரர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையுடைய குடும்பத்தின் விவகாரத்தில் சரியாக செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உபதேசத்தை நமக்கு எடுத்து சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவரா இல்லையே? ரசூலுல்லாஹ் பின்னால் வாழ்ந்தவரா இல்லையே? முன் சென்ற காலத்தில் ஒரு மகனுக்கு எப்படி அந்த பொறுப்பிலிருந்து வாப்பா வழிநடாத்தினார் என்ற பொறுப்பை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த லுக்மான் என்ற அந்த சூராவின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறான். நாங்கள் சொன்னோமா நம்மளோட பிள்ளைக்கு, சொல்லி கொடுத்தோமா நம்முடைய பிள்ளைக்கு? இன்னொரு பிரச்சனை மேய்க்கிறது சமுதாயத்தில் மார்க்க ரீதியாக நேரம் நிறைய வாத விவாதங்கள் எல்லாம் நடக்கிறது, ஆனால் பிள்ளைக்குரிய பொறுப்பில் நம்மளோட வாத விவாதம் எதுவுமே நடக்கிறது கிடையாது. அன்பா அந்த சகோதரர்களே, ஒரு பிள்ளை மதம் மாறுவதும், ஒரு வயதுக்கு வந்த ஒரு பிள்ளை மதம் மாறுவதும் அது ஒரு சமூகத்தை முழுசாக பாதிக்கும், அந்த குடும்பத்தை முழுசாக பாதிக்கும். எனவே இந்த பொறுப்பில் உள்ள பிள்ளை தான் அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்பு இன்றைக்கு என்ன? பாடசாலையில், குடும்பத்தில், மதரசாவில் ஒரு பிள்ளை சரியாக வழிநடத்தப்படுமாக இருந்தால் நம்முடைய இந்த பொறுப்பில் ஓராளவு நம்ம நிம்மதி காணலாம். நாங்கள் மதரசாக்களின் சில விடயங்களை மட்டும் படித்து கொடுப்போம், அது முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். ஆனால் பொறுப்புக்குரியவர்கள் அந்த பொறுப்பில் நிறைய செய்வதில்லை. எனவே இது எல்லா பக்கத்தாலும் இந்த பொறுப்பு நடத்தினால்தான் பிள்ளைகள் நாம் பாதுகாக்க முடியும்.
பிள்ளைகளுடைய பொறுப்பை நான் சரியாக வாழ்ந்தேன் என்று மரணிக்க முடியும். சிவர்களை நான் சரியாக வாழ்ந்தேன் என்று மரணிக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் நபிமார்களுடைய வரலாற்றில் குர்ஆனில் சொல்லும் போதும் சொல்கிறான், அவர்களுக்கு அந்த மரண தருவாய் வந்தபோது கூட கேட்டார்கள், மரண தருவாயில் கூட கேட்டார்கள், மகனை எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள். வாப்பா மரண தருவாயில் பயப்படுகிறார், வாப்பா வாப்பா மரண தருவாயில் நின்று பயப்படுகிறார், அஞ்சுகிறார், தன் பிள்ளையை அடுத்து என்ன நடக்குமோ, அப்படி பொறுப்புக்குரியவர்களாக அவர்கள் இருந்து போயிருக்கிறார்கள். சோதர்களே நீங்கள் நிறைய பேர் பாருங்க, இஷாவுக்கு பொதுவாக எல்லாரும் வீட்டில் தானே இருக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க, எத்தனை பேரும் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டி அழைத்து கொண்டு வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள். பொதுவாக இளைஞர்களும் இஷாவுக்கு வீட்டில் இருப்பார்கள், அது கிராமம் என்று சொன்னால் அது நகரத்தை விட கூடுதலாக எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடம். எத்தனை பேரண்ட்ஸ்மார் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளி வசதி வா இஷாவுக்கு பாங்க சொன்ன தோந்துட்டு வருவோம், சுபகுக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிறவர்கள் தானே, ஆண் பிள்ளையை தட்டி எழுப்பி வா பள்ளிக்கு போய் வருவோம். நம்ம பள்ளியோடு நம்முடைய பிள்ளையை தொடர்படுத்துவது குறைவு சோதர்களே, பொறுப்புகள் எங்கு தட்டி கழிக்கப்படுதுன்னு பாருங்கள். நம்ம ஆன்மீக ரீதியான தொடர்புகளை பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக்கி வைத்திருக்கிறோம், தொடர்படுத்த மிக குறைவு. பாப்பா மட்டும் பள்ளிக்கு வந்துட்டு போவார், சில நேரம் வீட்டுக்கு போனால் வீட்டு சூழல் வேறு மாதிரி இருக்கும், மனைவி டிவி பார்ப்பால் அது ட்ராமா பார்ப்பால் அது இன்னும் ஒன்றுமே இல்லாட்டி சும்மா உட்காந்துக்கிட்டாவது இருப்பா. நாம் என்ன செய்யறோம், சாப்பாடு வச்சுட்டோமா சாப்பிட்டோமா தூங்குறோமான்னு ஏற்பாடு பார்க்குறோம். இந்த பொறுப்பை எத்தனை பேர் தட்டி கழிக்கிறார்கள். இஷாவுக்கு நான் பள்ளிக்கு போகலாம், வீட்டில் நான் இருக்கிற போது என் பிள்ளை இருந்தால் நான் பிள்ளையும் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து தொடர்பு படுத்துகிற போது தானே அந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய வழிகாட்டில் நீங்கள் உங்கள் பொறுப்பை சரியாக செய்தீர்கள் வெகுமதி நாளை மறுமையில் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அதில் நிறைய பேர் தவறிவிட்டோம். பள்ளி வாசலுக்கு இடையிலேயும் குடும்பத்துக்கு இடையிலேயும் ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்துகிற வழிமுறையை பார்க்க வேண்டும். நாம் இந்த பள்ளியோடு தொடர்பான எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த குடும்பங்களுக்குள்ள எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், அந்த குடும்பங்களுக்குள்ள வயதுக்கு வந்த எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த பள்ளி வாசலோடு இந்த நிகழ்ச்சியோடு அக்கீதாவோடு ஈமான தொடர்படுத்துகின்ற தர்பியத்துகள் பயிற்சிகள் எப்படி நாம் கொண்டு போகலாம், அதுதானே சோதர்களை நம்முடைய சமுதாயத்தை வளர்ச்சி அடைய செய்து ஈமானியை பாதுகாக்க ஓட்டும். இப்படி ஒரு பிள்ளை வளர்க்கப்படுமாக அது எந்த பிள்ளை தான் மதம் மாறப்போகிறது. நம்ம அந்த சைடு எல்லாத்தில் நாம் கவனிக்கிற மிக குறைவாக போய்விட்டு நமக்கு அந்த தொடர்பில் குடும்பம் குடும்பமான ஒரு தொடர்பு பள்ளிவாசல ரீதியில் நான் நடத்துவதும் குறைவு தானே. நம்ம இந்த பள்ளிவாசலோடு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நமக்கு இந்த பள்ளிவாசலோடு 10 குடும்பம் தொடர்பாகின்றன, அந்த 10 குடும்பங்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு, அந்த பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு, அவர்களுக்கு இடையிலான ஒரு நிகழ்ச்சி, இப்படி என்று ஒரு கோர்வைக்குள் அந்த கூட்டத்தை நாம் கொண்டு வந்து வைத்தோம் என்றால் இவ்வளோ ஒரு முன்மாதிரியாக அந்த குடும்பங்கள் வழிநடத்தப்பட முடியும் என்று யோசிச்சுப்பார். நாங்கள் அங்கெல்லாம் தவற விட்டிருக்கிறோம். அதனால தான் ஒரு குடும்பம் தவற போல பெருசாக யாரும் கவனத்தில் எடுக்கிறாங்கல்ல, ஆனால் அந்த செய்தி கூடுதலாக பரவ போல தான் எல்லாரும் பதறி போகிறாங்க. இந்த நாட்டை பொறுத்தவரை நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இதுதான். இன்றைக்கு இந்த செய்தியை இந்த ஒரு மதம் மாறி ஒரு முஸ்லீம் சிறுவனுடைய செய்தியை காட்சியாக போட்டதில் மட்டும் இன்னொரு செய்தியை விட்டார்கள், இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியே போன ஒரு கூட்டமைப்பு என்று ஒரு உருவாக்கியிருக்கிறார் பேரில். இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய த்ரெட்ஸ், ஒரு அச்சுறுத்தல். நமக்கு தெரியும் கடந்து போன காலங்களில் வருடங்களில் நமக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல். இப்போ மார்க்க ரீதியாக கலாச்சார ரீதியாக முஸ்லீம்கள் நிறைய அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. நமக்கு ஒரு த்ரெட்ஸ் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்களுடைய ஒரு அமைப்பு என்று ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்மைகள் பொய்கள் எல்லாம் கலந்து அது வேறு விஷயம், ஆனால் வருவது நமக்கு ஒரு த்ரெட்ஸ் தானே, நமக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே. அப்போ இந்த காலத்தில் நமக்குள்ள ஒரு சவால் என்ன, இந்த சவாலுக்கு இந்த பொறுப்புக்குரியவர்கள் அந்த பொறுப்பை செய்ய வேண்டுமா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சுப்பார். எனவே பெற்றோருடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு சோதர்களே. அவர்கள் இந்த பொறுப்பை செய்கிற போதெல்லாம் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் பாதுகாத்துக் கொள்வார்கள். அன்பா அந்த சோதர்களே, எனவே அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இந்த பொறுப்பில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் பாருங்கள், ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு மஸ்ஜிதுக்கு, ஒரு ஜமாஅத்துக்கு அல்லது ஒரு அமைப்புக்கு பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுடைய பணி என்ன, அவர்களை நம்பிதான் அந்த அமானிதம் ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு பள்ளிவாசல், ஒரு நிர்வாக சபை, அந்த கிராமத்து மக்கள் அதாவது ஊர் மக்கள், அந்த பள்ளியோ தொடர்பான மக்கள் அவர்கள் நம்பிதான் அந்த நிர்வாக சபையை அமைக்கிறார்கள், ஒரு ஜமாஅத்துடைய சபையை அமைக்கிறார்கள், ஒரு கழகத்தினுடைய அல்லது ஒரு அமைப்பினுடைய சபையை அமைக்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம்
கௌரவ பட்டதாரிகளாக முடியாது. நாம் பள்ளி தலைவர், நான் ஜமாத்துடைய அமீர், நான் இந்த நிர்வாகத்துடைய பொறுப்புதாரி, இது கௌரவ பட்டம் போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் ஹஜ்ஜுக்கு போனால் அல் ஹாஜ் என்று பேர் கௌரவ பட்டத்துக்கு போடுவார்கள். ஏன்னா யாருமே சமூகத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறதில்ல. அவ்வளோ கஷ்டமான ஒரு காலத்தில் இன்னார் இன்னார் போனான்னு ஒரு ஹஜ்ஜி கௌரவ பட்டமாக இருந்தது. அது மாதிரி நிர்வாக பொறுப்புக்கு வருகிறவர்கள் கௌரவ பட்டதாரிகளாக முடியாது. அவர்களே அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பது ஒவ்வொரு நிலையும் அவர்கள் அமானிதத்தை சுமந்தவர்கள் நிலையில தான் அவர்கள் இருக்க வேண்டும். அங்கு பள்ளியிலேயோ நிர்வாகத்திலே அமைப்பிலோ ஒரு துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் மறுமையில் அவர் பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் வெளியில் நாம் சொல்லும் போது அவர் கௌரவ பட்டதாரியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. மக்கள் உங்களை நம்பி பணம் தருவார்கள், நிர்வாகத்தை நம்பி, அரசு நிறுவனங்களை நம்பி இருப்பது போலதான் இந்த அமைப்புகளை நம்பி மக்கள் இருக்கிறார்கள். மாதா மாதம் இங்கேயும் சந்தா கட்டுகிறார்கள், அல்லது ஏதோ நன்கொடைகள் தருகிறார்கள், அல்லது ஏதோ முடிந்த அளவு தங்களால் உடலால் உழைக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தில் அந்த பள்ளி வாசலில் இருந்து, அந்த ஜமாத்திலிருந்து, அந்த அமைப்பிலிருந்து, அந்த நிர்வாகத்திலிருந்து மக்கள் எதிர்பார்ப்பதை இவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அங்கு துஷ்பிரயோகங்கள் செய்யப்பட முடியாது. பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. அதை தட்டி கழிக்க முடியாது. அங்கு இருக்கக்கூடிய பழங்களை துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. அதை தட்டி கழிக்க முடியாது. மக்கள் கனவு கேட்டால் கனவு காட்ட வேண்டும். ஒரு நிர்வாக சபை 3 வருடம் அல்லது ஒரு கழகத்தினுடைய ஒரு சபையினுடைய 3 வருடம் என்று மக்கள் நியமித்து அந்த பொறுப்பு காலம் முடிந்து போகணும்னா போகத்தான் வேண்டும். அதெல்லாம் பொறுப்புகள் சோதர்களே. ஆனால் அந்த இருக்கிற காலம் வருகிற வரைக்கும் அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்தோமா என்று தான் யோசிக்க வேண்டும். இருக்கிற வரைக்கும் நம்முடைய பொக்கெட்டில் இருந்து ஒரு 100 ரூபாவோ 1000 ரூபா செலவழிந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் வேலை செய்கிற, நாம் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து 100 ரூபா நம்முடைய வீட்டுக்கு போகுமா என்றால் அதுதான் நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வகையில் எவ்வளோ முன்மாதிரியாக இருந்தார்கள். ரசூல் அவர்களுடைய தொழுகை நடத்தினார்கள். அவசரமாக தொழுத முடிஞ்சால் வீட்டுக்கு போனார்கள். போய் அவசரமாக திரும்பி வந்து உட்கார்ந்தார்கள். என்ன சொன்னார்கள்? வீட்டிலே சதக்காக வந்த ஒரு பொருள், அதை உரியவரிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக போய் வந்தேன்னு சொன்னார்கள். அது வீட்டில் வைக்க முடியாது, அது எனக்குரிய சொத்து அல்ல. ஏன் அல்ல அது? அந்த ரசூல் சதக்காவுடைய பொருளை அப்படியே உரியவர் கொடுக்கத்தான் அவசர அவசரமாக போய் வந்து மறுபடி பள்ளியில் உட்கார்ந்தார்கள். அவருக்கு ரசூலா பாய்ந்தாங்க, ஏதோ மோசடி நடந்துருமோ. இந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்களிடத்தில் இந்த அமானித அமைப்பு இருக்கிற சோதர்களே. சில இடங்களில் பார்க்குறோம், பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்குள்ளே நிறைய கத்தி குத்துமா ராத்திபு மாதிரி சரிய நிறைய பிரச்சனை போகும். எனக்கு அது தரலை, எனக்கு குறைவாக தந்தாங்க, எனக்கு இது தரலை, எனக்கு அதில் குடும்பத்துக்கு தரலை, சொந்தத்துக்கு தரலை, அதிலேயே நியமிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயே நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகள். சாதாரண ஒரு 2 பொருளுக்காக வேண்டி அந்த நிர்வாகம் உடைந்து போயிருக்கும். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனக்கசப்புகள் உருவாக இருக்கும். 2 பேரும் சதாவும் முகத்தை பார்த்து கொள்ள முடியாத வகையில் பிரிந்து போயிருப்பார்கள். எத்தனையோ கழகங்கள், நிறுவனங்கள், ஜமாத்துகளுக்குள்ள இந்த பிரச்சனை வருதா இல்லையா? அவங்க எல்லாருமே கௌரவ பட்டதாரிகளாக இருக்க நினைக்கிறார்கள். ஆனால் கௌரவமான பதவியில் நாம் இருந்து பொறுப்பு சொல்கிறோம் என்றதை மறந்து விடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அப்தின் யஸ்தரீல்லாஹு ரஅயத்தன் யமூத்து யௌம யமூத்து வஹாஷ் லிரஅயதி இல்லா ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எந்த ஒரு அடியானாவது அல்லாஹ் தஆலா அவன் ஒரு பொறுப்புக்கு நியமித்து அந்த பொறுப்பிலே அவன் அநியாயம் செய்தவனாக, மோசடி செய்தவனாக அவன் மரணித்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரணமான ஒன்றா? கௌரவத்துக்கு நாங்கள் போகிறதா? பதவி பட்டத்துக்காக பின்னால் ஓடுறதா? நமக்கு பதவி தான், நம்மளை செயலாளராக நியமிக்கலை, நம்மளை ஜமாத் தலைவராக நியமிக்கலை, இவரை அரசாங்கத்தை ஜனாதிபதியாக நியமிக்கலை, இவன் அந்த பதவிக்கு, இதில் நாட்டுக்குள்ளே புரட்சிகள் வெடிக்கிறது. பதவிக்காக வேண்டி மக்கள் பழியாக்கப்படுகிறார்கள். பதவிக்காக வேண்டி நிர்வாகங்களுக்குள்ள பிரச்சனை, அது அதுலேயும் பதவிகளுக்காக பிரச்சனை, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவனை ஒரு பொறுப்புக்கு அமைத்து அவன் அந்த பொறுப்பை முறையாக செய்யவில்லை, அல்ல காஷ் மோசடிக்காரனாக இருந்தால், மோசடி பல வழிகளே வரமே, துஷ்பிரயோகம் செய்வது மோசடி, திருடுவது மோசடி, நிறைய மோசடிகள் நடக்கும். அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை தான் கொடுக்கிறான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு போனார்கள் யுத்தத்துக்காக. இந்த சஹாபி அறிவிக்கிறார், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹைபர் யுத்தத்துக்காக போனோம். போய் ஹைபருக்கு போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தந்தான்.
ஆனால் ஹைபரில் நமக்கு பணம் செல்வம் எதுவுமே கிடைக்கவில்லை, கனிமத்தாக எதுவும் கிடைக்கவில்லை. அங்கே விட்டுட்டு போன ஆடைகள், உணவுகள், அந்த பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் கிடைத்தது. நாங்கள் அந்த கனிமத்தை எடுத்துக்கொண்டு அந்த களத்தில் இருந்தால் தான் கனிமத்து என்பது களத்தில் கிடைக்கிற பொருட்கள், அந்த எதிரிகள் விட்டு விட்டு போகக்கூடிய பொருட்கள், அதுதான் அரபில் கனிமத் என்று சொல்வார்கள். அப்போ களத்திலே உணவுகளும் இந்த அவர்கள் பயன்படுத்தின பொருட்களும் ஆடைகளும் தான் இருந்தது. மக்கள் அதை எடுத்துக்கொண்டாங்க. அப்போ ரசூலா அதை பங்கு வைத்து கொடுப்பாங்க, ரசூலா அதை பங்கு வைத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே திரும்பி வந்து வாதில் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நின்றோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தான். அந்த அடிமை வந்து அந்த வந்த வாகனத்தில் இருந்த அந்த சாமான்களை இறக்கி அதை அந்த ஒட்டகத்தில் வந்தால் அந்த இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் அந்த இருக்க அமைக்கப்பட்டிருக்கிறது அது எல்லாத்தையும் அந்த கீழே இறக்கி அப்படி அந்த மாதிரி சில வேலைகள் அவர் செய்து கொண்டிருக்கும் போது எங்கேயிருந்து வந்த ஒரு ஈட்டி அவன் மேலே பாஞ்சி அவர் அந்த இடத்துல மௌத்தா போனார். குத்திப்பட்டு காயமாகி உடனே அவர் மௌத்தா போயிட்டார். இப்போ இவர் யார், இந்த அடிமை யார், ஒரு முஸ்லிமான ஒரு அடிமை. அவர் ரசூலுல்லாஹோட பெரிய அந்த யுத்தத்துக்கு போய் திரும்பி வர்றார். வந்த இடத்துல தான் அவருக்கு இந்த மௌத்து நடக்குது. அப்போ சஹாபாக்கள் உடனே சொன்னாங்க, இவர் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்தார் அப்படின்னு சொன்னார். இவர் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்தார் என்று சொன்னார். ஹனியன் லஹு ஷஹாதா யா ரசூலுல்லாஹ்,